ஹாய் ஹலோ வெல்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதா சார் கேமர்ஸ் தமிழில். நான் உங்கள் பிரசாந்த். காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வியூஸுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி லைவ் செஷன் நடத்த முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பின்னாடியே, நம்ம ஸ்டூடியோக்கு பின்னாடியே ஒரு வீட்டில் வந்து போர் போட்டுட்ருக்குறாங்க. காலையிலேருந்து போட்டுட்டுருக்குறாங்கண்ணா. நான் தூங்குறதே நைட்டு 4 o'clock மேலே தான். பட் அப்போ இருந்து காலையில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் தூங்கினது 4:50 அந்த மாதிரி தான் தூங்கினேன் காலையில். ஆனால் இவங்க 9 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணி தூக்கத்தையும் எடுத்துட்டாங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நாய்ஸாக வேறு இருக்குது. இப்போ தெரியும் அவங்க பேசுகிறப்பே நிறைய டிஸ்டர்பன்ஸ் அந்த பின்னாடி வந்து அவ்வளோ சவுண்ட் வந்துட்டுருக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கதவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரீன்லாம் போட்டு மூடி விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்படி சவுண்ட் அப்படி வருது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அதனால தான் இன்றைக்கி லைவ் நிச்சயமாக போட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க, நிறைய பேர் பார்க்காம போயிட்டாங்கன்னா வந்து. அதனால தான் நான் இன்றைக்கி எதுவுமே லைவ் செஷன் கண்டிப்பாக பண்ணலை. ஸோ சாரி டு ஆல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெரி வெரி சாரி. பத்ததுக்கு இவங்க இன்னொரு வேலை என்ன இன்றைக்கி பண்ணிட்டாங்கன்னா, நெட் கனெக்ஷன் வர ஒயர் கட் ஆகிடுச்சு. அதுக்காக இவங்க வந்து அண்டர்லைன் கொடுத்துருக்கிற ஒயர் கனெக்ஷன் கட் பண்ணி விட்டாங்க. இப்போ அது வேறு எனக்கு காலையில் ஒரு பிரச்சனை. காலையிலேயே ஒரு 12 o'clock தான் எழுந்திரிச்சேன். இவங்க டிஸ்டர்பன்ஸ் மீறியும் தூங்கி 12 o'clock எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நெட் கனெக்ஷன் இல்லை. உடனே ப்ராட்பேண்ட் ஆஃபீஸ் கால் பண்ணேன். அவங்களும் எங்கள் சைடில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் சைடில் தான் ப்ராப்ளம் இருக்குது, சரி பார்க்கறேன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்றைக்கி பார்த்துட்டுருக்குறாங்க. இது காலையிலேருந்தே ஒரே பிரச்சனையாகவே போயிட்டுருக்குது, ஏன்னே தெரியல. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கைண்ட்லி சப்போர்ட்டர்ஸ், ஐம் வெரி வெரி சாரி. இன்றைக்கி லைவ் போகிறாங்கன்னா இன்றைக்கி நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன். இன்றைக்கி பங்கமாக பண்ணலாம் அப்படின்னு ஏதோ பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுலாம் வச்சுருந்தேன். எல்லாமே வீணாக போயிடுச்சு. இன்றைக்கி டென்ஷனாக இருக்குது. இப்பயே பாரு, எனக்கு சம வீட்டில் ஒரு பாட்டு கேட்க முடியல பாரு, அப்படி இருக்குது. டென்ஷனை குறைக்கிறதுக்கு பாடுகள் அதை பாட்டே டென்ஷன் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நாய்ஸியாக இருக்குது, ரொம்ப முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. வீட்டில் உட்காரதே கடுப்பாக இருக்குது, டிவி பார்க்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, இரிட்டேட்டடாக இருக்குது. ஸோ காய்ஸ், அது இப்போ பார்த்தாது காலையிலேருந்து போட்டிருக்கிறாங்க. 300 போடணுமா, ஆனால் 70 தான் போர் போட்டிருக்கிறாங்க. என்ன 300 எப்போ போட போகிறாங்கன்னு தெரியல எனக்கும். ஸோ பார்க்கலாம் எனக்கு ஈவினிங்கெலாம் பண்ணுவாங்களா இல்லை நாளைக்கு கண்டிவாங்கிறது எனக்கு எதுலன்னு தெரியல. நாளைக்கு ஆனால் அநேகமாக கண்ணி வாங்கினாலும் கூட எனக்கு தெரிஞ்சு நாம் லைவ் போகிறதுக்குள்ள முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னிலேருந்து 70 நான் காலையில் ஒரு 1 hour மணி கேட்டப்போ 70 போட்டிருக்கேன்னாங்க. எப்படி நீ ஈவினிங்குள்ள 100-150 கிராஸ் பண்ணாலும் நாளைக்கு காலையில் மதியத்துக்குள்ளே 150 முடிச்சுருவாங்க எப்படியோ. அதுக்கு ஓகே, அதெல்லாம் நாளைக்கு லைவ் நம்ம கன்ஃபார்மாக போடலாம். 1 second சாரி காய்ஸ். அதேமாதிரி நம்ம என்னென்ன என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, நம்ம சேனலுக்கு வந்து க்ரோத் என்ன கிடைக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்குது. முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். ஏன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்னா நம்மளால், இது வரைக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் நம்ம எல்லாமே சேனல் க்ரோத் ஆகிருக்குது. இப்போ இல்லைன்னு சொல்லலை, பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் க்ரோத்து தேவை. நம்மளும் எஃபர்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றா ஆனால் மிக கேர்ஃபுல்லாகவும் மூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய பிரச்சனை இருக்குது, வெளியே இருந்து பிரச்சனை வரும். யூடியூப் சைட்லேருந்து என்ன பிரச்சனை வரும் அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் எல்லாம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்ருக்குறோம். ஸோ காய்ஸ், நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ப்ளீஸ், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஒரு டைம் பார்க்க சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணட்டும், ஓகேவா? இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். நம்ம இன்றைக்கி அந்த வீடியோ தான் போடல, நம்ம ஒரு சேனலில் பழைய வீடியோ எல்லாத்தையும் போய் பாருங்கள். பழைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ் நிறைய போட்டிருக்கோம், எல்லாமே போய் பாருங்கள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் காய்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க, ஓகே. அதனால் லைவ் சேட்டில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஓகே. பட் லைவ் முடிஞ்சோடனே கமெண்ட் செக்ஷனில் யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் நம்ம வியூஸ் ஏதோ பிடிக்கலையா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணா. எப்படி உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. சரி, நீங்கள் ப்ளீஸ் அது மொத்தம் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ கீழே உங்கள் கமெண்ட் செக்ஷன் கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் நாளை லைவில் சந்திப்போம். அதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்.எஸ். கேமர்ஸ் தமிழில். நான் உங்கள் பிரசாந்த். பாய்.